அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மழை காலத்துல வந்து நம்ம மாடுகளை நாங்கள் எப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செஞ்சு ஈஸ்வரனோட ஃபுல் அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறேன் உங்கள் எல்லாரையும். நீங்களும் என்ன விஷ் பண்ணுங்க. ஓகே, காலையிலேருந்து நம்ம மாடுகள் எல்லாமே வந்து நம்மளோட பசுந்தீவன தோட்டத்திலே தான் மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதெல்லாம் எடுக்க முடியல, நல்ல மழை இருந்துக்கிட்டே இருந்தது. பாருங்க, கன்றுக்குட்டி கூட உதைக்குது கருப்பு மாட்டுக்கிட்ட. பாருங்க, தெரியும் நினைக்கிறேன், தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, தெரியுதான்னு நல்லா கவனிச்சு பாருங்க, எப்படி அழகாக உதைக்குது அப்படின்னு சொல்லி. தெரியுதுங்களா? இருடா, அம்மா வந்து உன் பாப்பாக்குட்டி பார்க்குறேன். அம்மா பாப்பாக்குட்டி பார்க்குறேன். அந்த அளவுக்கு அழகாக அசைவுகள் தெரியுது. நம்மளோட மழை வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதனால் நம்ம மாடுகளை வந்து மேய்ச்சலில் எங்கேயும் போய் அழைச்சிட்டு போய் கட்டலை. நம்ம வீட்டிலே வந்து பசுந்தீவனத்திலே கட்டிட்டேன். சரி, மேயிட்டோம், நல்லா மேய்ஞ்சதுன்னா அப்போ தான் மாடு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து மாலை ஒரு 5:30 இருக்கும். இப்போ தான் நாங்கள் அழைச்சிட்டு வந்து தண்ணிலாம் காட்டிட்டோம். இதுக்கப்புறம் வந்து அவங்க அப்படியே வைக்க போட்டுட்டுனா சாப்பிட்டு படுத்துடுவாங்க. ஏன்னா மழை வரும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக நான் வைக்கல் போடலை. மறுபடியும் பார்த்துக்கிட்டு வைக்கோல் போட்டுக்கலாம். சுபா புல் வெட்டிட்டு வந்து போட்டிருந்தோம், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி மழை டைமில் வந்து நம்ம மண்ணெல்லாம் அடிக்காத புல், இந்த மர இலைகள் இப்படி கொடுத்தா தான் கழிச்சல் ஏற்படாது, சரிங்களா? நிறைய பேர் வந்து நிறைய டவுட் கேட்குறீங்க, அது எல்லாமே வந்து ஆல்ரெடி வீடியோ இருக்குது, சரிங்களா? அதனால தான் நான் வந்து கொஞ்சம் வீடியோ போடாமல் அப்படியே லேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கும் வீட்டில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோ கொடுக்க முடியல. இனி கண்டினியூவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம மாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்க, யுகன் சுத்தமாக நனைஞ்சிட்டான். ஈ தான் ரொம்ப கடிக்குது. மெயினாக வந்து நிறைய பேர் ஈக்கு வந்து மருந்து சொல்லியிருந்தீங்க. கும்பமாடுலாம் வந்து ஓட்டிட்டு வராங்க இல்லைங்களா, அது மேலே இருக்கிற ஈ ஃபுல்லாக நம்ம மாட்டு மேலே வந்தது. நம்ம என்ன தான் மருந்து போட்டு குளிக்க வச்சு பராமரித்தாலும் ஒரு 50-60 மாடு ஓட்டிட்டு வராங்க, அது மேலே இருக்கிற ஈ, கொசு, உண்ணி எல்லாம் ஏறிக்குது. திரும்பவும் நம்ம அதே மாதிரி குளிக்க வச்சுட்டு தான் இருக்கோம். இது கண்டினியூவாக இருந்துட்டு தான் இருக்குது. உங்கள் மாடுகளை வந்து நீங்கள் மழைக்காலத்தில் எப்படி பராமரிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா மழை பெஞ்சுது அப்படின்னாலே நாங்கள் ஜாஸ்தி வந்து மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போகிறதே கிடையாது. நம்ம வீடுகளிலே கட்டி வச்சுருந்தான் இந்த புல்லை வெட்டி போடுறது, நெக்ஸ்ட் வீட்டில் இருக்கிற வைக்கோல் போடுறது, இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம வந்து மழைக்காலங்களில் இன்னுமே கேர் பண்ணி பார்த்துட்டா மட்டும்தான் மாடுகளுக்கு குழம்ப அழுகல் நோய் வராது. நெக்ஸ்ட் வந்து மாடு இப்போ கட்டியிருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்களா, மண் கிரீசர் பவுடர் வேறு கலந்துருக்கும். ஏன்னா இதுதான் வந்து சேறு சகதி ஆகாமல் தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து தரை வந்து எப்பயும் போல் நார்மல் தரையாகவே இருக்கும், மாடுகளுக்கு வழுக்காது. நெக்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி சேடை மாதிரிலாம் வராது, இதனால் வந்து மாடுகளுக்கு நோய் ஏற்படாது. அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.